ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூக்ளியர் மாடல்ஸில் லிக்விட் ட்ராப் மாடல். இந்த வீடியோ பொறுத்த முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லிக்விட் ட்ராப் மாடலை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாது யார் அப்படின்னா நீல்ஸ் போர் அண்ட் கல்கர் தான். ஸோ இதில் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது நியூக்ளியஸ்க்கும் லிக்விட் ட்ராப் மாடலுக்கும். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ரெண்டுமே ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பாக இருக்கும். இது வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டில், இது வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு சிமெட்ரிக்கல் சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ்னால. இதில் பொட்டன்ஷியல் பேரியர் வந்து அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் த நியூக்ளியஸில் இருக்கும். இதில் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகும் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் ட்ராப்பில். நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் வால்யூமாக இருக்கும் ரெண்டுத்துலையுமே. அடுத்தது ஷார்ட் ரேஞ்ச் போர்ஸ், ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்ச் போர்ஸ். இதில் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் போர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனர்ஜி கொடுத்து அந்த நியூக்ளியஸை வந்து நியூக்ளியஸை கம்பார்ட் பண்ண போகும்போது எனக்கு என்னென்னா காம்ப்ளெக்ஸ் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும், அதனால எனக்கு நியூக்ளியர் ரேடியேஷன் எமிட் ஆகும். இதில் வந்து பார்க்கும்போது நான் எனர்ஜி கொடுக்குறேன், எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும்போது தெர்மல் எஜிடேஷன் நடக்குது, டெம்பரேச்சரோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதனால மாலிகுல்ஸ் எவாப்ரேட் ஆகுது. லிக்விட் ட்ராப் மாடலில் மாலிகுல்ஸ்லாம் எவாப்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து லிக்விட் ட்ராப் நடக்கிறது. அடுத்தது நியூக்ளியஸ் வந்து பிரேக்கப் ஆகும் ரெண்டு ஸ்மாலர் நியூக்ளியவா. இதில் அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்குது. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆசிலேஷன் நடக்குது, அந்த ஆசிலேஷன் நடக்கிறதுனால அந்த ட்ராப் ஆஃப் லிக்விட் வந்து என்னன்னா பிரேக்கப் ஆகிட்டு ரெண்டு ஈக்குவல் சைஸாக கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து நியூக்ளியர் ட்ராப் மாடல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்ம்லாம். இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசாக்கர் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ மைனஸ் பிஏ 2/3 மைனஸ் சி இசட் இசட் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ பவர் 1/3 மைனஸ் டி என் மைனஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் டிவைடட் பை ஏ பவர் 3/4. இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வால்யூம் எனர்ஜி, அடுத்தது சர்ஃபேஸ் எனர்ஜி, அடுத்தது கூலிங் எனர்ஜி, அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நான் 1/1 உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் எனர்ஜி. ஸோ வால்யூம் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவி இஸ் ஈக்குவல் டு ஏஏ, இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் வால்யூம் எனர்ஜி. ஸோ பைண்டிங் எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏவாக இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியானுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா த லார்ஜர் த டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ஏ, இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ரிமூவ் த இண்டிவிஜுவல் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரோட்டான் நியூட்ரானாக ஸ்பிளிட் அப் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மாஸ் டிபெண்டன்ஸ் வந்து பார்க்கும்போது டைரக்ட்லி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சாச்சுரேஷன் ஆஃப் த நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இது வந்து வால்யூம் எனர்ஜி பொறுத்த வரைக்கும். அப்புறம் சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ் இஸ் ஈக்குவல் டு பிஏ 2/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது இஎஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயர், இதை நல்லா ஞாபகம். அதே மாதிரி இட் ரெடியூசஸ் த பைண்டிங் எனர்ஜி, த நியூக்ளியான்ஸ் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆர் நாட் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை த அதர் நியூக்ளியான்ஸ். இதில் பைண்டிங் எனர்ஜி குறையுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நியூக்ளியான்ஸ் வந்து அந்த நியூக்ளியஸோட சர்ஃபேஸில் பார்க்கும்போது, அதாவது நியூக்ளியான்ஸ்னால் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அதுதான், அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆர் நாட் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை த அதர் நியூக்ளியான்ஸ், மற்ற நியூக்ளியான்ஸ்னால கம்ப்ளீட்டாக அது கவர் ஆகியிருக்காது. த எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியான் ஆன் த சர்ஃபேஸ் இஸ் லெஸ் தென் தட் இன் த இன்டீரியர். நியூக்ளியானோட எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, உள்ளே கம்பேர் பண்ணும்போது சர்ஃபேஸில் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் சர்ஃபேஸ் நியூக்ளியான்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூக்ளியஸ். நம்பர் ஆஃப் சர்ஃபேஸ் நியூக்ளியான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூக்ளியஸ்க்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எனர்ஜி குறைவாக இருக்குது, உள்ளே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நல்லா பார்த்துக்கணும். ஸோ 4πr² இருக்குது. இதில் வந்து நான் r² பதில் r0 e^3 அப்ளை பண்ணனா இப்படி லைட்டர் நியூக்ளியர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஃப்ராக்ஷனாக இருக்கும் நியூக்ளியான்ஸுக்கு சர்ஃபேஸில். அடுத்தது கூலிங் எனர்ஜி. கூலிங் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் பிட்வீன் ஈச் பேர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இந்த நியூக்ளியஸ் இஸ் த டிக்ரீசிங் இன்ஸ் பைண்டிங் எனர்ஜி. அதாவது ப்ரோட்டான்ஸ் பேருக்கு இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் இருக்கும், ப்ரோட்டான் ப்ரோட்டான் இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் இருக்கும் நம்மளுக்கு நியூக்ளியஸில். அதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பைண்டிங் எனர்ஜி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Work that must be done to bring together Z protons from infinite into a volume equal to that of the nucleus. அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்குற ஒர்க்டன் வந்து பார்க்கும்போது நியூக்ளியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது, அது வந்து நம்ம நல்லா ஞாபகம். அடுத்தது ஈசி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இசட், இசட் மைனஸ் 1/2 ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஆர்ன்றது ஈக்குவல் டு r0 e^3. ஈசின்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆராக இருக்குது. ஆறுக்கு பதிலாக நான் r0 e^3 போடலாம். அப்போ வந்து இந்த இதுக்கு ரிலேட்டடாக நம்மளுக்கு எப்படி வேணாலும் 1 மார்க் கேட்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தான் நல்லா ஞாபகம். அடுத்தது அசிமெட்ரிக் எனர்ஜி. அசிமெட்ரிக் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இஎஸ் ஈக்குவல் டு டி என் மைனஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ
லேக் ஆஃப் சிமெட்ரி பிட்வீன் தி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் த நியூக்ளியஸ். மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து அக்கறாது எங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி வந்து என் இஸ் ஈக்குவல் டு இசட்ல தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். n greater than z இருக்கு. இப்போ n greater than z னா n minus z ஆ இருக்கும். விச் டிக்ரீஸ் இன் ஸ்டெபிலிட்டி, டிக்ரீஸ் இன் தி பைண்டிங் எனர்ஜி. அப்போ நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி பைண்டிங் எனர்ஜி எல்லாம் குறையுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அசிமெட்ரிக் எனர்ஜி. அடுத்தது கரெக்ஷன் டேர்ம். கரெக்ஷன் டேர்ம் பார்த்தீங்கன்னா டெல்டா தான் கரெக்ஷன் டேர்ம். இதில் வந்து ஈவன் ஈவன் இருக்கு அப்படின்னு தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஆடாட கம்பேர் பண்ணும்போது ஈவன் ஈவன் ஸ்டேபிளாக இருக்கும். டெல்டா வந்து பாசிட்டிவ் ஈவன் ஈவனுக்கு, டெல்டா வந்து நெகட்டிவ் ஆட் ஆட்க்கு. டெல்டா வந்து ஜீரோவாக இருக்கும், அதாவது ஆட் ஆடாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆட் ஏக்கு மட்டும் நம்மளுக்கு டெல்டா ஜீரோவாக இருக்கும். இது மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜாக இருக்கும், இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது நல்லா ஞாபகம். அதுக்கப்புறம் நம்ம அந்த செமி அமெரிக்கல் மாஸ் ஃபார்ம்லாம் ஏபிசிடி டெல்லாம் போட்டிருக்கோம், அதோட ஒவ்வொரு வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா 15.760, பீன்றது 17.810, சீன்றது 0.711, அடுத்தது டீன்றது 23.702, டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 34. ஸோ இதெல்லாமே செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா, அதோட ஈக்குவேஷன்ஸ், அதோட தியரி பார்ட். அடுத்தது பார்க்க போகிறது வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ மெரிட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்க்கும்போது அட்டாமிக் மாசஸ் அண்ட் பைண்டிங் எனர்ஜிஸ் கேன் பி டன் வித் குட் அக்யூரசி வித் அ லிக்விட் ட்ராப் மாடல். ஸோ நம்ம லிக்விட் ட்ராப்னால கிரியேட் ஆகிற வந்து பைண்டிங் எனர்ஜிஸ் அட்டாமிக் மாஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்றோம், இதெல்லாமே குட் அக்யூரஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது டி மெரிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மேஜிக் நம்பர் அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் மெஷர் பண்ணலாம்னு சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த நியூக்ளியவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே டி மெரிட்ஸ்ல வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஃபார் கிவன் மாஸ் நம்பர் ஏ என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் இதெல்லாம் ஃபார்முலா எழுதிட்டு நான் இன்டெகிரல் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணி இது மாதிரி போடும்போது எனக்கு இது மாதிரி ஈக்குவேஷன் வரும், ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இப்போ இசட்ன்றது ஏ டிவைட் பை 2 + 0.0157 ஏ பவர் 2/3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் ஏ பவர் ஏ வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இசட் வந்து பார்க்கும்போது ஏ பை 2 அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இசட் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஏ பை 2. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நியூக்ளியர் மாடலில் நியூக்ளியஸுக்கும் லிக்விட் ட்ரப் மாடலுக்கும் என்ன கம்பாரிசன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா, அதோட மெரிட், டிமெரிட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.